பெண்களாய் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதியார் வந்து ஒரு அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார், மங்கையாராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொல்லி. நம்ம இந்த உலகத்துல வந்து பெண்களாய் பிறந்ததுக்கு நம்ம வந்து தவம் செய்திருக்கிறோம், அதாவது புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா தொண்டை கவிதையில அவர் சொல்லியிருக்கிறாரு. வசனத்துல கூட ஒரு வசனம் அழகா இருக்குது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ அதை தன் கையினால் இடித்து போடுகிறாள் என்று சொல்லி. நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற குடும்ப பெண்களாகிய நம்ம வந்து ஒவ்வொருவருமே ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம கட்டி எழுப்பணும், அதை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிக்கூடிய நமக்கு அந்த ஞானம் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல நம்ம வந்து பெண்களா பிறந்திருக்கிற ஒவ்வொருவருமே ஒரு சவாலோட தான் நம்ம வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பெண் பிள்ளைகள் வந்து ரொம்பவுமே வந்து சீரழிக்கப்படுகிறாங்க. அந்த அவல நிலையெல்லாம் மாறணும். நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும். வெளியில போனாலுமே நம்மள வந்து யார் என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நீங்க வீட்டுல கேளுங்க. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைங்களை தனியா வெளியில விளையாட விடாதீங்க, பிள்ளைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலுமே பிள்ளைங்கள்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்துச்சு, டீச்சர்ஸ் யார் யார் யாரும் வந்து உங்ககிட்ட பேசினாங்க, பிள்ளைங்க எப்படி பழகுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் நீங்க வந்து டெய்லி கேளுங்க. மற்ற மாதிரி பிள்ளைங்களை வேலைக்கு போற உமன்ஸ் கூட உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் லோடு இருந்தாலும் வீட்டுல வந்தாலும் உங்க பிள்ளைங்கள்கிட்ட நீங்க வந்து கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வாலிப பிள்ளைங்கள்ட்டையும் கண்டிப்பா நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த பிள்ளைங்க இடம் வந்து வெளியில போகும்போது நிறைய சவால்களை தாண்டிதான் வராங்க, அவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா நீங்க இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைங்களை நம்ம எவ்வளவு மரியாதையா நடத்தணும், அவங்ககிட்ட வந்து நம்ம எவ்வளவு மதிப்போட நடக்கணும், அவங்களை எவ்வளவு அன்பா சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை வந்து நீங்க வந்து ஆண் குழந்தைகளுக்கும் நீங்க கற்றுக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எங்க வீட்டுல காய்ச்ச முருங்கைக்காய் வச்சு தான் நான் இன்னைக்கு முருங்கைக்காய் குழம்பு பண்ண போறேன். பாருங்க நிறைய முருங்கைக்காய் இருக்கு. முருங்கைக்காய் குழம்பு பண்ணதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு பார்ப்போமா. பாருங்க முருங்கைக்காய் இதை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் கட் பண்ணணும். ரெண்டு பெரிய வெங்காயம், அப்புறமா பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன், சிறு சீரகம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு பாதி முருங்கையும் பாதி அவல தேங்காய், அப்புறம் கொஞ்சமா புளி, மசாலா ஐட்டம் வந்து கோரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர். நம்ம என்ன குழம்பு பண்ணாலும் இந்த மூணு மசாலாவும் கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு, தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன குட்டி தக்காளி, அப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கோக்கனட் தாளி, கடுகு. இவ்வளவுதான் நம்ம இந்த முருங்கைக்காய் குழம்பு பண்ணதுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற பொருள். இப்ப இந்த முருங்கைக்காயை நம்ம சின்ன சின்னதாட்டு கட் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போறோம். இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த தேங்காய் வந்து பெருஞ்சீரகமும் இந்த சின்ன ஜீரகமும் போட்டு, அப்புறமா இந்த மசாலா இதெல்லாம் போட்டு நான் வறுக்க போறேன். வறுத்து வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பச்சையாகவும் வச்சு நம்ம வரைச்சி குழம்பு வைக்கலாம், வறுத்தும் நம்ம வந்து குழம்பு வைக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இதுல கொஞ்சமா நம்ம கடுகு சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் மாதிரி கடுகு பாருங்க, கடுகு கொதிச்சு இதுல பெரிய வெங்காயத்தை சேர்த்துறேன். இப்போ தக்காளியே பச்சை மிளகு சேர்த்துடலாம். அப்புறமா முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு அந்த முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் தனியா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போடல, எல்லாத்தையுமே தனியா இதுல தட்டிட்டு இதுல வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விட்டுடலாம். ஒரு மரம் கூட நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம். எவ்வளவு குழம்புக்கு தேவையோ வந்து சாப்பிட்டு போடுவோம். அப்படியே ஒரு 50 தான் வெந்திருக்கு, என்ன கொஞ்சம் கூட இது குக் ஆகட்டும். அப்படியே மூடி விட்டுருவோம். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல். முருங்கைக்காய் சீசன்ல வந்து நிறைய வீட்டுல வந்து இந்த மாதிரிதான் குழம்பு வைப்பாங்க. இது வந்து தேங்காய் வந்து பச்சையாகவும் அரைச்சி வைப்பாங்க, இந்த மாதிரி வறுத்தும் அரைச்சி வைப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடைசியா இது வந்து நம்ம உப்பு கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை சேர்த்து ஸ்டவ் வந்து ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சேனலை நீங்க முதல் முதலாக பாக்குறீங்கன்னா தொடர்ந்து எனக்கு சேனலை நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து நிறைய குழந்தைகளை வந்து உங்க பரவாயில்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல வீடியோல உங்களை சந்திப்போம். கேட்டு பாய்.